நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா மோர் புளி குழம்பு, மோர் விட்ட புளி குழம்பு. இது சில பேர் என்ன சொன்னால் இரு புளி குழம்புன்னு சொல்லுவாங்க, ஏன்னா மோரும் புளிப்பு புளியும் இருக்கும், அதனால் இரு புளி குழம்புன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து மோர் புளி குழம்புன்னு சொல்லுவோம். மோர் குழம்பு கேள்விப்பட்டிருக்கோம், மோர் சாம்பார் கேள்விப்பட்டிருக்கோம், கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் போட்டு முருங்காய் எடுத்து வச்சுருக்கேன். முருங்காயும் இருக்குது, தனித்தனியாக பண்ணலாம், எல்லா காயும் சேர்த்தும் பண்ணலாம். ஸோ என்னென்ன இருக்குது, இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன போட்டு எடுத்து வச்சுருக்கோம்? காய் வந்து என்ன எடுத்துருக்கேன்னா ஒரே முருங்கைக்காய், ரெண்டு கத்திரிக்காய், ஒரு நாலு வெண்டைக்காய், இந்த காய். ஓகே. அப்புறம் வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாத, புளிப்பு ஜாஸ்தியாக பிடிக்குன்னா புளிப்பு மோர் எடுத்துக்கலாம். புளிப்பு இல்லாத மோரை வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி மோர் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் புளி இருந்தளவுக்கு. அப்புறம் வந்து வறுக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் வந்து வறுக்கிறதுக்கு. இதையும் வறுத்துக்கணும். பச்சை மிளகாய் ஒரு நாலு, சிவப்பு மிளகாய் நாலு, இந்த நாலு இது எத்தனை வறுத்துக்கணும். இது வந்து தேங்காயோடு சேர்த்து அரைக்கணும். இதெல்லாம் வறுத்துட்டு தேங்காயோடு அரைச்சிட்டுருவேன். அப்புறம் நார்மல் குழம்பு போட்டுருவேன். ஓகே. தேங்காய் வந்து எவ்வளோ, ஒரு கால் முடி இருக்குமா? கால் முடி இருக்கும். தாளிக்கிறதுக்கு அந்த கடுகு கருவேப்பிலை, கடுகு கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் அது வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த குழம்பு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம்ல, ராமச்சந்திர சித்தப்பா சித்தி ஜெயந்தி ராமச்சந்திரன் இல்லையா, சித்தி நிறைய பண்ணுவேன் அவத்தில் சாப்பிட்டு, அதனால் அதுமாதிரி நம்மளும் பண்ணி பழகிண்டோம். சித்தியோட ரெசிபி இது, ஜெயந்தி சித்தியோட ரெசிபி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்பு வந்து காய் தான் நிறைய போடுறதுனால சும்மா சுண்டைக்காய் வர வறுத்துட்டு கூட இல்லை நாத்தங்காய் தொட்டு கூட சாப்பிட்றலாம். இன்றைக்கி வந்து நான் மணத்தக்காளி கீரை பொறுத்தல் பண்ண போகிறேன். மணத்தக்காளி கீரை இருக்கு இல்லையா, அதை அலம்பிண்டு நறுக்கி வச்சிருக்கு. இந்த பொறுத்தலுக்கு இதான் சமையல் இன்னைக்கு. ஓகே. ஸோ மோர் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெண்டைக்காய் வேகணும், அதனால் கொஞ்சம் ஜலம் விட்டு இது கொஞ்சம் வேக வச்சுக்கிறேன். ஒரு முருங்கக்காயும் அந்த கத்திரிக்காயும், வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் போட்டு வதக்க, லாஸ்ட் வதக்கி போடுறேன். ஏன்னா இது மட்டும்தான் வேகிற காய், அது வதக்கினா போகிறோம், இல்லைன்னா அது குழப்பம்னு போயிடும். ஓகே. வெண்டைக்காய் வேகணும்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் போட்டேன், நான் வைக்கிறேன். அப்படியா, சரி. கத்திரிக்காயும் முருங்காயும் வேகணும், ஜலம் விட்டுருக்கேன். இதுக்கு இதுக்கேற்றளவு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். ஓகே. இந்த காய்க்கு ஏற்றளவுக்கு தெளிவு உப்பு போட்டு இது வெந்துட்டுருக்கோம். போடுமா, கொஞ்சம் தான் போட்டு, இது காய்க்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்னமோ அது போட்டுடுறேன். பச்சை மிளகாய் நாலு, சிவப்பு மிளகாய் நாலு, காரம் எவ்வளோ வேணுமோ, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் வதக்கிக்கணும். எல்லாத்தையும் நல்லா சிவப்பாக வறுத்துட்டேன். இப்போ இது வந்து ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். அங்கே வந்து இந்த மணத்தக்காளி கீரையை போட்டுன்றேன். அதுக்கு வந்து கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடுகு ஒரு டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், நாலு மிளகாய். இந்த மணத்தக்காளி கீரை நல்லா அலம்பிட்டு நறுக்கி வச்சிருக்கோம். இது ஒரு பெனிஃபிட் தெரியும் இல்லையா, மணத்தக்காளி கீரை வந்து எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு. இந்த வாய்ப்புண்ணு, வாய்ப்புண்ணு வயிற்று பொண்ணு, மணத்தக்காளி கீரை அப்படின்னாலே வாய்ப்புண்ணு வயிற்று பொண்ணு ஞாபகம் தரணும். ஆமாம். இது எவ்வளோ வேணும் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் வந்து ஜலம் விட்டுருவோம். இது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும், அதனால தான் கூட்டு பண்ணுவோம். ஜாஸ்தி பண்ணால் பயத்தம்பருப்பு போட்டால் அந்த கசப்பு அடங்கிடும். இப்போ இது இன்றைக்கி வந்து என்ன பண்ணால், தேங்காய் தெரிய போட்டுறேன், அப்போ அந்த கசப்பு தெரியாது. ஆமாம். கொஞ்சம் வெள்ளக்கட்டி கூட போடலாம், வெள்ளம் போடலாம், வெள்ளக்கட்டி போடலாம், சக்கரை ஒரு ஸ்பூன் போடலாம், வேண்டாம். அதனால் கொஞ்சம் வந்து தேங்காய் தெரிய போட்டேன். இப்போ இது வந்து அப்படியே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுப்பில் நல்லா அப்படியே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போடுறேன். ஈஸி. ஆமாம். இந்த முக்கால் வந்துடுத்து தான். இப்போ வந்து புளி ஜலத்தை விட்டுறேன். இந்த புளி வாசனை போகணும், புது புளி, அதனால தான் வெள்ளையாக இருக்குது. அண்ணா இதை கரைச்சி விட்டுன்ட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுறேன். அதான் ஜென்ரலாக புளிக்குழம்புக்கு வந்து பழம்புளி இருந்தால் நல்லாயிருக்கும். அது வத்த குழம்பு சொல்லுவேன். இப்போ இந்த மோர் விட்டனாலும் இதுக்கு புளி, இந்த புளி பரவாயில்ல. இரு புளி குழம்பு. இந்த குழம்பு வெரைட்டியே நம்ம வந்து நிறைய பண்ணுறோம் இல்லையா, ஒரு பதினஞ்சு நாளைக்கு வர மாதிரி ஒரே வேறு வேறு குழம்பு பண்ணலாம். ஆமாம். அந்த லிஸ்ட் தனியாக போட்டிருந்தா பார்க்குறவா பார்க்கலாம், நிறைய இருக்குது. ஆக்சுவலாக குழம்பு ஆக்சுவலி ப்ளே லிஸ்ட்டும் தனியாக இருக்குது. சாம்பார் ஐட்டம்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த சாம்பார் ஐட்டம்ஸில் வந்து குழம்பு, வத்த குழம்பு, இந்த உப்புடான் புளிக்குழம்பு, மோர் குழம்பு, அதெல்லாம் அதெல்லாமே வரும். சாம்பார் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு ஃபைல் இருக்குது, ப்ளே லிஸ்ட். இந்த கொதிக்கட்டும், இந்த பச்சை வாசனை போகணும். கொதி வந்துட்டு அரைச்ச விழுத போட்டுன்றேன். கொஞ்சம் அலங்கி விட்டு இது கொஞ்சம் கொதி வரும்போது நம்ம தயிரை கலக்கணும்.
ஆமாம். இதுக்கு வந்து உப்பு போட்டுறேன், எவ்வளோ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொதி வரட்டும். இது கொதி வந்தோடனே அப்புறமா திருப்பி கொதி வரணும். கடைசியில் தான் 100 ரூபா தயிரும் சேர்க்கணும். இந்த கொதி வந்ததுக்கப்புறம் சேர்த்துட்டு பொங்கி வரும்போது ஆஃப் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். அன்றைக்கி கன்னடம் பேசி ஒரு வீடியோ போட்டியே. ஆ, அது ஒன்றும் இல்லை, நம்ம சொன்ன சர்ஜாப்பூரில் பெருமாள் கோவில் ப்ளஸ் அந்த கட்டியிருக்காப்போ, ஸோ அதனால் அந்த கோவிலுக்கு வந்து பண்ணி காமின்னா. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்போ கன்னடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம்மளோட பிரசாதம் இருக்கு இல்லையா, பெருமாள் பிரசாதம், அதெல்லாம் காமி பண்ணி வாங்கி பண்ணி சொல்லுங்க சொல்லுன்னு சொல்கிறான். ஸோ அதனால் அப்பப்போ ஒரு 10 வீடியோ மட்டும் நிறைய இல்லை, இந்த மாதிரி பெருமாளோட பிரசாதம் மட்டும் கன்னடாவில் போடலாம்னு நினச்சிட்டுருக்கேன். நம்ம அதனால ஆல்ரெடி தமிழில் போட்டிருக்கோம், அது அது பார்க்கலாம். இது வந்து மிளகுதிரைன்னு போட்டிருக்கோம்ல, மிளகுதிரைன்னு போட்டிருக்கோம். ஓகே, இந்த சைடில் வெண்டைக்காயை வதக்கிக்கிறேன். இது இப்படி நல்லா கொதி வருது இல்லையா, இப்போ அடுப்பு சிறந்து கொஞ்சம் செஞ்சுட்டு அந்த தயிரை விட்டுறேன். நல்லா வதக்கணும், வதக்கிட்டு போட்டோம்னா குழகு போயிடும். அப்படியே வதங்கிட்டு ஆஃப் பண்ணிட்டு அதில் போட்டுட்டு தயிரை விட்டுறேன். அதில் ஓகே தயிர் வந்து புளிப்புலா தயிர்னால நல்லா ஒரு டம்ளர், பெரிய டம்ளர் ஒன்று விட்டுருக்கேன். புளிப்பு இருக்கிற தயிர்னா புளிப்பு பிடிக்கும்னா ஃபுல் டம்ளர் வந்து ஒரு டம்ளர் விட்டுக்கலாம், வேண்டாம்னா அரை டம்ளர் விட்டுட்டு ஜலம் விட்டுக்கலாம். இது ஆயிடுத்து. இப்போ தேங்காய் நெல்லில் கடுகு கருப்பு மட்டும் தாளிச்சு கொட்டுறேன். தேங்காய் எண்ணெய் தான், தேங்காய் முருகன் மதி. ஆமாம், முருகன் மதி. இப்போ அம்மா கிட்ட ஒரு டவுட் கேட்க போகிறேன். இப்போ மணத்தக்காளி கீரை கொஞ்சம் கசப்பு இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து அந்த கசப்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பருப்பு போடுறோம் இல்லைன்னா வெள்ளம் போடுறோம், தேங்காய் போடுறோம். கசப்பு இருக்கும், ஆனால் கசப்பு தெரியாது நமக்கு இதெல்லாம் போடுறனால. ஆனால் இந்த கசப்பு தன்மையை இதெல்லாம் சேர்க்காமல் குறைக்கிறது எப்படி? சேர்க்காம குறைக்க முடியாது. அவ்வளோதான், தேங்காயோ அல்லது பருப்போ போட்டு பொரியல் பண்ணணும். கூட்டுனாலும் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணணும். கசப்பு இருக்கிறது நல்லது, பாவக்காய் மாதிரி கசக்காது, லைட்டாக கசக்கும். அந்த கசப்பு இருந்தால் சுகரும் கம்மியாகும், வயிறு புண்ணும் வாய்ப்பு நல்லா ஆடுறதுக்கும் சரியாக இருக்கும். கசப்பு இருந்து தான் சாப்பிடணும், குறைக்கிறதுக்கு வழி பண்ணக்கூடாது. கீரைனால பாசிப்பருப்பு சேர்த்து தான் நாங்கள் கூட்டு பண்ணுவோம். அப்போ அதெல்லாம் பாசிப்பருப்போ அல்லது தேங்காயோ சேர்க்கிற போது கொஞ்சம் கம்மியாகும். கொஞ்சம் ஜலம் விட்டு நல்லா வேக வச்சிட்டோம்னா கசப்பு கொஞ்சம் போயிடும் இல்லையா? வந்ததுக்கு அப்புறம் தான் கசப்பே வரும். ஐயோ, அப்படியா? நல்லா வேக வச்சுட்டா கசப்பு போடும். போகாது போகாது, கசப்பு இருக்கும். இந்த ரெண்டு கீரையும் கசப்பு இருக்கிறதுனாலயா நல்லதுன்னு சாப்பிடுவான். குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன், இந்த கருப்பிலையும் போட்டு இதில் போட்டுறேன். ஆமாம், இது வந்து ரொம்ப கொதி வரக்கூடாது, இதில் இது லேசாக வருது இல்லையா, இப்போ பாஃப் பண்ணியாச்சு. இது வந்து கருப்பிலையும் கடுகும் தான், தேங்காய் எண்ணெயில், தேங்காய் எண்ணெயில் இது வந்து ஆயிடுச்சு. மோர் குழம்பு, அவியல், இந்த மோர் புளி குழம்பு எல்லாம் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும். அடுத்து அதுக்கு தேங்காய் போடுறேன். தேங்காய் கீரை எவ்வளோ இருந்தது குறைஞ்சிட்டு போறேன், நல்லா வெந்துடுது. எலசான கீரை இது பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி சமையல் வந்து சிம்பிளான சமையல், ஆரோக்கியமான சமையல். இன்றைக்கி அமர்க்களமான, அட்டகாசமான, ஆரோக்கியமான தளிகை மோர் புளி குழம்பும் மணத்தக்காளி பொடுத்து வளும். சூப்பர், தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. ஓகே.